Hello friends, Navandata. Actually, Naliki Vidinja, Deepavali. So, video pinnadi nariya crackers sounds na kelkom. So, adha na ippave solliram konja andha crackers sound disturb anda konja adjust panikenga. Okay, so iniki enna oru vishayam appadi pathina romba mukkiyamana oru chinna Vidinja Deepavali. Okay, na so rendu naaliki munnadi thara mundaneethu vandu Supreme Court enna kedirundu indha mari India full ah பட்டாசுகள் பேன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டைட்டில் எல்லார் மத்தியுமே ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா நாளைக்கு தீபாவளியை வச்சுக்கிட்டு நீ இப்போ வந்துட்டு பேன் பண்றது வந்துட்டு பட்டாசை பேன் பண்றது அப்படின்னு சொல்றது வந்து நிறைய பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க. பட் வெல் ஆக்சுவலி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா NCR அப்படின்றது NCR ரீஜன் குள்ள வர சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஒரு பட்டாஸ் பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த NCR அப்படின்றது என்னன்றது நான் பார்த்து சொல்றேன். பட் இந்த NCR சிட்டில இருக்கிற ஆட்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு அகேன்ஸ்டா பேசினதுனால இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு காண்டா என்ன பண்ணாங்கன்னா NCRக்கு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாவே கிராக்கர்ஸ் நாங்கள் பேன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. வெல் என்ன நடந்தது எதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி பட்டாசுகளை பேன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன இதை இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற சில சொல்யூஷனும் என்னோட சைட்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி விஷு அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்றது நம்ம சார்பில் இருந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னதான் நடந்தது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி பட்டாசை பேன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றத காரணத்தை பார்க்கலாம். ரொம்ப ஸ்டார்டர்ஸ் வீடியோ வெல்கம் போல ஸ்கிராச் இருந்து பார்க்க ஆரம்பிச்சுன்னா நான் தான் உங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் இன்டர்நேஷனல் நேஷனல் கேம் உங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் கூட ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்றதுக்கு எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்றது அமையும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்த பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் திடீர்னு இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாவே இப்போ நாங்கள் பட்டாசை பேன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி சில மாசத்துக்கு முன்னாடி என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி NCR சிட்டிஸ்ல மட்டும் நாங்க வந்துட்டு பட்டாசை பேன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த NCR அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் சிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன் சிட்டி இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஏர் பொலியூஷன் இருக்கிற ஒரு இடம் நாய்ஸ் பொலியூஷன் இருக்கிற ஒரு இடத்தை தான் இந்த NCR ரீஜன் சொல்லுவாங்க. இந்த NCR ரீஜன்ஸ் கீழே நிறைய வண்டிகள் ஓடுறாங்க இந்த நாய்ஸ் பொலியூஷன் இருக்கட்டும் அப்புறமா நிறைய ஃபேக்டரி செயல்படுற ஒரு சிட்டிஸா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுக்கு எல்லாமே வந்துட்டு NCR அப்படின்ற ஒரு ரீஜனுக்கு கீழே இந்தியால இருக்கிற சிட்டிசஸ் வரும். இந்த NCR சிட்டிஸ் எத்தனை சிட்டிஸ் இந்தியால இப்போதைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 NCR சிட்டிசஸ் இருக்கு. அந்த NCR சிட்டிஸ்குள்ள டவுன்ஸ் வில்லேஜ் இதெல்லாமே கணக்கு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட அது 45 மேல இந்த ஒரு NCR ரீஜனுக்கு கீழே சிட்டிசஸ் வருது அப்படின்ற ஒரு சின்ன அல்ல. உதாரணத்துக்கு வந்துட்டு நியூ டெல்லி வரும், குருகிராம் வரும், அதேபோல நொய்டா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 சிட்டிஸ் வந்துட்டு NCR சிட்டிஸ் கீழே வருது. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கிராக்கர்ஸ் பேன் அப்படின்னு தாங்க முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ன்ற ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் இந்த NCR சிட்டிஸ்குள்ள இருக்கிற இந்த நியூ டெல்லி காரங்க, நொய்டா, குருகிராம் மீதி இருக்கிற சிட்டிஸ்ல இருக்கிறாருன்னா வந்துட்டு டென்ஷனா என்ன பண்ணாங்கன்னா நாங்க மட்டும் வெடி வெடிக்கூடாது, மத்த எல்லாருமே வெடி வெடிக்கலாமா இது என்ன நியாயம் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ஓகே NCR சிட்டி ரீஜன் சிட்டியில இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு பேன் பண்ணணும்னா இப்போ இந்தியா ஃபுல்லாவே இந்த ஒரு பட்டாசுகளை நாங்க பேன் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு டிசிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க இவங்கனால. ஸோ இது வந்துட்டு உண்மையிலேயே சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இதை தாண்டி யாரும் தீபாவளியில் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இன்னைக்கே வெடிய ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு தான் தீபாவளி, இன்னைக்கே ஆரம்பிச்சாங்க நம்ம ஊர்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கிராக்கர்ஸை நீங்க வெடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாமே கிரீன் கிராக்கர்ஸை வெடிங்க. ஸோ அது வந்துட்டு ஏர் பொல்யூஷனும் நாய்ஸ் பொல்யூஷனும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இதுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில்
இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே ஏர் பொல்யூஷன், அதாவது நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ரெண்டுமே ஓகேங்களா ஆகுது. அதே போல சிட்டிஸில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட், நிறைய வண்டிகள், நிறைய அதிக நேரம் வந்துட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிற சிட்டிஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷனும் இருக்கு, அதே போல அது வண்டியில் வர அந்த ஏர் பொல்யூஷனும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்தியாவில் எல்லா சிட்டிஸுமே அதிகம் ஆயிடுச்சு அப்படின்றது தான் சொன்னோம். அதுக்காக தான் கிரீன் எனர்ஜின்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த இவி கார்ஸ், இவி பைக்ஸ் இதெல்லாமே வந்தது. இதை தாண்டியுமே பொல்யூஷன் இந்தியாவில் குறைஞ்ச பாடுன்றது இல்லை. இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா போன வாரம் டெல்லியில, அதே போல இந்த நொய்டா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்துட்டு பனிமூட்டம் மாதிரி நிறைய புகை மண்டலம் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ ஒருவேளை என்னடா இது பனியா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, ஒரு சைட் பனியுமே இருந்தாலும் அது கூட இந்த புகை மண்டலங்கள், இந்த வண்டியில வர புகை, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஏரியால வர புகை வந்துட்டு காத்துல மிக்ஸ் ஆகி அதை சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்க இருக்கிற மக்கள். ஸோ இதை சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்குமே போயிருக்காங்க. இது எல்லாமே பார்த்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, உடனே இந்த அடுத்தது வர தீபாவளி இதை விட இன்னும் ஏர் பொல்யூஷன் அதிகமாகும், ஸோ இதனால நம்ம கிராக்கர்ஸை பேன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதனால தான் என்சிஆர் சிட்டிஸ்க்கும் முதல்ல பேன் செய்யப்பட்டது. அப்புறம் என்சிஆர் சிட்டிஸ்ல இருக்கிற மக்கள் சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு கேள்வி கேட்டதுனால, சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு இதுதான பிரச்சனை, அப்ப இந்தியா ஃபுல்லாவே பேன் பண்றோம்டா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிசிஷனுக்குமே வந்தாங்க. உண்மையிலே இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல, பட் இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் தீபாவளி அப்படின்றது ஒரு நாள் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு நாள்ல என் உலகம் ஃபுல்லா, அதாவது இந்தியா ஃபுல்லாவே தமிழ் மக்களோ இந்திய மக்களோ எல்லாருமே வந்துட்டு பட்டாசுகளை வெடிக்க ஆரம்பிப்பாங்க எங்க இருந்தாலுமே சரி. இந்த ஒரு விஷயத்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த புகைமை, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்றது. பட் இதை தாண்டி வருஷம் ஃபுல்லாவே இங்கிலீஷ் இருந்தது, வருஷம் ஃபுல்லாவே கார் பைக் அதுல வர பொல்யூஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்க வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது இன்னுமே ஒரு அடுத்த பெட்டர்ன்றது இருக்கும். ஏன்னா இது ஒரு நாள் செலிப்ரேஷன் நீங்க டக்குன்னு கிராக்கர்ஸை பேன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது எந்த வகையில வந்துட்டு ஒரு சரியா இருக்கும்ன்றது தெரியல. பட் அப்படி நீங்க குறைக்கணும் முடிவெடுத்தீங்கன்னா நல்ல விஷயம். பட் அதை இண்டஸ்ட்ரியல் சைடுக்குமே, அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் சைடுக்குமே நீங்க அமல்படுத்தணும். அப்படி அமல்படுத்தினா இது இன்னமும் அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி இந்தியா போகுது அப்படின்றது சொல்லலாம். பட் இது ஒரு நாள்ல மிகப்பெரிய ஒரு மாசு வரதா செய்யும் இந்தியாவுக்குள்ள. பட் அது அதை விட வருஷம் ஃபுல்லா ஓடுறது தான் என்னோட கேள்வி. வருஷம் ஃபுல்லாவே மாசு ஆகுது இண்டஸ்ட்ரியிலும் டிரான்ஸ்போர்டேஷன் சைட்ல இருந்துமே, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வாங்கி தான் என்னோட சைட்ல இருக்கிற கருத்துமே. சரி, இப்போ இந்தியாவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இந்தியாவில் வந்துட்டு என்ன மாதிரி பட்டாசுலாம் பேன் பண்றாங்க அப்படின்னா, இந்த பட்டாசு ரெண்டு டைப்பை கீழே கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. இந்த நான் கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா, வெடிக்கக்கூடாத பட்டாசுகள், அதாவது பேன் செய்யப்பட்ட பட்டாசுகள். இப்ப இந்த பட்டாசு தான் பேண்டே பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் நான் கிரீன் கிராக்கர்ஸ் சொல்றது. ஸோ இந்த பட்டாசு என்னென்ன மிக்சிங் இந்த பட்டாசுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பேரியம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் இருந்தது மிக்சிங் ஆயிருக்கு. அந்த ஒரு கெமிக்கல் மிக்சிங் ஆகிறதுனால இதனால ஏர் பொல்யூஷன் அதிகம் ஆகுது அப்படின்றது சொல்லலாம். இந்த பேரியம் வச்சு உருவாக்குற கிராக்கர்ஸ் எல்லாமே நான் கிரீன் கிராக்கர்ஸ்க்குள்ள வரும். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு பட்டாசுலாம் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிடைசர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டாவது வந்துட்டு ஃபியூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, மூணாவது வந்துட்டு கலர் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நாலாவது பிளெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல ஃபியூல் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ஒரு பட்டாசுக்கு அந்த ஒரு ஃபியூல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதான் அது புஷ்பானமாகவும் இருக்கட்டும், பிளஸ் ராக்கெட்டாகவும் இருக்கட்டும், அப்புறம் சங்கு சக்கரமாகவும் இருக்கட்டும், இது எல்லாமே ஃபியூல்ஸ் உள்ள மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அதனால புஃப்னு ஒரு ஒரு ஸ்பார்க் டக்குன்னு வெளியில வருது. ஸோ இதுல ஃபியூல் மிக்சிங் இருக்கிறதுனால அதை தாண்டி, ஸோ இந்த ஆக்சிடைசர், இந்த ஆக்சிடைசருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மத்தாப்பையோ ஒரு என்ன சுசுறு பத்தியோ இல்லை வேற ஏதாச்சும் ஊது பத்தியோ ஒரு பட்டாசை போய் நம்ம விற்கிறோம் அப்படின்னா, அந்த பட்டாசுல வந்துட்டு புஃப்னு ஒரு ஃபயரை கேட்ச் பண்ணும். அந்த ஒரு கேட்சுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ஆக்சிடைசர் அப்படின்ற ஒரு விஷயம் பட்டாசுக்குள்ள எல்லா இடத்துலயுமே இருக்கும். அதுக்கப்புறமா கலர் ஏஜென்ட், கலர் ஏஜென்ட் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு வெடி வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு, இன்னும் ஒரு வெடி ரெட் கலர்ல இருக்கு, இன்னும் ஒரு வெடி எல்லோ கலர்ல இருக்கு, இந்த ஒரு கலர் மிக்சிங் பண்றதுனால. ஸோ இதுல வந்துட்டு இதுவும் ஒரு அடுத்த ஒரு வேரியம் கூடவே இன்னும் சில கெமிக்கல்ஸ் போடுறதுனால இது கலர் கலரா வந்து இதுவும் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் அப்படின்றது சொல்றாங்க. நாலாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பிளெண்டர் பிளெண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பட்டாசு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க, அது நம்ம இன்னைக்கு வெடிக்கிறோம் அப்படின்னா அது இன்னைக்கு வெடிச்சாலுமே அது கூட வந்துட்டு அந்த ஒரு ஃபயர் அப்படின்றது அந்த பட்டாசுக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் அது வெடிக்குது. அதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்குது பிளெண்டர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் உள்ள. ஸோ இது எல்லாமே பட்டாசு ஃபுல்லாகவே கெமிக்கல் முறையில வர்றதுனால இது எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல வர பொல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம சுவாசிக்கிற லங்ஸுக்குள்ள போனாலுமே நமக்கு இருமல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெடிகள் ரொம்ப பண்ணணும் வச்சு, இந்த கிரீன் கலர் ப்ளூ கலர் அப்புறம் ரெட் கலர் எரியிற இதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் வச்சோம்னு வச்சீங்கன்னா அது ஒரு ஏரியா நமக்கு ஒரு கண் அடிச்சது வரும், நமக்கு தெரியாம ஒரு இருமல்ன்றது வரும், குழந்தைங்களுக்கு அது அதிகமா போறோம். அதெல்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல். ஸோ அதில் வந்துட்டு இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது நான் டிஜி கிராக்கர்ஸ் சாரி நான் கிரீன் கிராக்கர்ஸ்க்குள்ளே வருது அப்படின்ற ஒரு விஷயம். இதை தாண்டி இப்போ என்ன வெடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்றது ஒன்றும் வெடிக்கணும். இந்த கிரீன் கிராக்கர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் இருக்கும், பட் இது வெடிச்சாலுமே பெரிய அளவுக்கு ஏர் பொல்யூஷன்ன்றது வராது. பட் இது கிரீன் கிராக்கர்ஸ் அந்த எந்த அளவுக்கு பிரைஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா வெடிக்கிற நான் கிரீன் கிராக்கர்ஸ் விடவே கிரீன் கிராக்கர்ஸ் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமா தான் விற்கப்படுது. ஸோ இது வந்துட்டு மார்க்கெட்ல விற்கிறதுனால யாருமே அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதுவும் அதே மாதிரி தான் வெடிக்குது, அதை வெடிச்சு தூக்கி போற பொருள் எதுக்கு நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி எல்லாருமே நான் கிரீன் கிராக்கர்ஸ் பின்னாடி தான் போறாங்க. அதே கிரீன் கிராக்கர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கிரீன் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுமே வந்துட்டு பெரிய அளவு ப்ரொடக்ஷன்ன்றது பண்ண மாட்டாங்க, ஏன்னா பொதுமக்கள் வாங்க மாட்டாங்க காசு கொடுத்து அப்படின்ற ஒரு விஷயம். இதனாலேயே கிரீன் கிராக்கர்ஸ் வெடிக்கலாம இருக்கிற மக்களை வந்துட்டு வெடிக்க வைக்கணும்ன்றது ஒரு விஷயத்துக்காக சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு முடிவை இத்தோட வந்துட்டு இதை தொடங்குமா இல்ல திரும்பியும் வழக்கம் போற இந்த இது எல்லாமே தாண்டி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லாம் தாண்டி மக்கள் திரும்பியும் நான் கிரீன் கிராக்கர்ஸ் விடிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஏன் சேர்ந்து ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு விஷயத்த நான் சொன்னோம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கிரீன் இப்போ ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இந்தியாவில் ஆயிடுச்சு. அது யாருனாலுமே நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் ஒவ்வொருத்தரா பண்ண முடியாது, எல்லாமே சேர்ந்ததான் அதை மாற்ற முடியும். ஸோ இந்த ஒரு தீபாவளியில நான் கிரீன் கிராக்கர்ஸ் எடுக்கவே கிரீன் கிராக்கர்ஸ் வெடிக்க ஆரம்பிப்போம். அது உங்க ஃபேமிலிக்குமே உங்களுக்குமே இந்தியாவுக்குமே அது நல்லது. ஸோ அது 100 200 எக்ஸ்ட்ரா பார்க்காம அதை வாங்கி நீங்க வெடிச்சீங்கன்னா அது இன்னும் பெஸ்ட். அடுத்த வருஷம் இந்த கிரீன் கிராக்கர்ஸ் இந்த வருஷம் நல்லா சேர்ச்சுன்னா அடுத்த வருஷம் அதை நோக்கி வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஒரு நாள் வெடிக்கிற பட்டாசுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க பொதுமக்கள் கிட்டன்னா இவங்க அப்படியே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாஸ்லயுமே பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் பண்றதுலயுமே வந்துட்டு டிராபிக் ரூல்ஸுமே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டிங்ன்ற ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு முழுக்கவே இந்த மாஸ்க் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன் சேர்த்துன்னு இருக்கிற கருத்து உங்க கருத்து என்னன்றது நீங்க கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கிராக்கர்ஸ் வந்துட்டு பேன் பண்ணதுக்கான ஒரு காரணம். ஸோ உங்ககிட்டயுமே அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் புதுசா அந்த நாள் லைக் பண்ணிக்கங்க. இந்த ஒரு விஷயம் உங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நல்ல விஷயத்தை போய் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ஷேர்ன்றது பண்ணிக்கங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு அடுக்கிறது கண்டு நான் தேடி போறதும் உலகத்துல நடக்கிற ஏன் நம்ம நாட்டில் நடக்கிறோம் ஏன் உங்க இடத்துல நடக்கிற விஷயத்த கூட ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களை தேடி என்னோட வீடியோஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கிடையாது வீடு தான் பாபே ஏபி.